ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கொரோனா டைமில் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும், பட் நீங்கள் வந்து ஃபோக்கஸாக வந்து செலக்டிவாக இந்த டைமில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணி கரெக்டாக வந்து அந்த கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கான பிளானை ப்ராப்பராக போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வந்து மெயின்ஸ்க்கு நல்லா படிக்கலாம். ஃபார் யூபிஎஸ்சிக்கு என்ன சொல்கிறேன்னா, ஃபார் ஃபார் குரூப் ஒன்னுக்கும், ஸோ குரூப் ஒன் வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு, பட் நீங்கள் இந்த டைமில் வந்து நிறைய வந்து ரிசோர்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதையே திரும்ப திரும்ப ரிவியூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு அட்டம் கொடுத்துருக்கேன், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ஹிண்ட்டு மாதிரி வந்து எப்படி கேட்டாலையும் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து வித்தின் யூ 5 மினிட்ஸ் ஆர் 6 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு அங்கே ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வந்து எழுதி ரிட்டனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அங்கே ஸ்பீடை வந்து அதிகமாக வரும். ஸோ நிறைய டைம் வந்து தெரியாத க்வெஸ்சனுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெயின் குரூப் அண்ட் மெயின்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஃபார் யூபிஎஸ்சி மெயின்ஸ் வந்து நீங்கள் படிக்கலை, இது இப்போ தான் நான் ஃபஸ்ட் அட்டம் வந்து பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அப்புறம் வந்து நான 2-3 இயர்ஸாக படிச்சிருக்கேன், பட் வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பட் இதுதான் உங்களுடைய கரெக்டான நேரம். ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுன்னா, ப்ராப்பராக வந்து டாபிக் வைஸ் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை வந்து டைம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ எஸ்ஏ, ஸோ என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுன்னா, எஸ்ஏ படிங்க, எத்திக்ஸ், ஓகேங்களா? ஸோ எத்திக்ஸ் வந்து படித்து வைங்க. அண்ட் முக்கியமாக நான் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனல். ஸோ இந்த ஆப்ஷனல் வந்து உங்களுக்கு என்ன வந்து பிடிச்சிருக்கோ அந்த சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான நோட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த டாப்பிக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ரிசோர்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டைம் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து கிளியர் பண்ணுறோம், சீன் போடுறோம், ஓகேங்களா? ஸோ நானும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோடய நாலேஜ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்தால் எனக்கு வந்து அப்போவே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் வந்து என்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னோடய டெலகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து என்னோட இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வந்து இருக்கும், ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து ஃபர்தராக எலாபரேட்டாக வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஸோ அதை மட்டும் வந்து படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் நல்லா படிங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் ஆல்சோ ஃபார் மெயின்ஸ். மெயின்ஸ் ஃபுல்லாகவே வந்து நியூஸ் பேப்பர் பேஸ்டு க்வெஸ்சன் தான் வந்திருக்கும். ஸோ யூ ஹேட் டு பி கேர்ஃபுல். ஸோ குரூப் ஒன்னாக இருக்கட்டும், ஸோ குரூப் ஒன்னுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ யூ ஹேட் டு வாட்ச் டெய்லி, ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஸோ இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் மெசேஜ் பார்த்ததே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் யாருமே கவனிக்கிறதில்லன்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து எனக்கு வந்து டெய்லியும் வந்து டைமுக்குள்ளே வந்து வீடியோஸ் வந்து போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து மோட்டிவேஷன் ஆகணும்னா என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சது அளவுக்கு நான் உங்களுக்கு என்னோடய ஐடியாஸ் அண்ட் வியூஸ் எல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியதாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ டைம் யூஸ் பண்ணாமல் சொன்னாமல் டாப்பிக்குள்ளே போவோம். ஸோ June 25 நியூஸ் அனாலிசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா, ப்ரைம் மினிஸ்டர் பேக்ஸ் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ், கிராஸ் ரூட்ஸ் டெமோக்ரஸி இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இதுக்கு வந்து நாம் முன்னாடி பேக்ரவுண்ட் வந்து பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்டில் வந்து ஜம்மு ஆர்டிக்கல் 370, ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் 370 வந்து ரிவோக் பண்ணிப்பாங்க, எப்போது? August 5, 2019. ஸோ அப்போ வந்து ரிவோக் பண்ணதுனால ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ அதை வந்து அவங்க இழந்துட்டு ஸோ நார்மலாக யூனியன் டெரிட்டரியை வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ என்னென்னா,
ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து ரெண்டு யூனியன் டெரிட்டரியாக வந்து மாற்றிருப்பாங்க. ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று வந்து லடாக். ஓகேங்களா? ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கொண்டு வந்ததுனால அங்கே மெம்பர்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அந்த எம்எல்ஏஸ் வேணும். ஸோ அந்த எம்எல்ஏஸை வந்து எலெக்ட் பண்ணணும்னா அங்கே எலெக்ஷன் நடக்கணும். ஸோ எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து அவங்க டெரிட்டரியாக வந்து அங்கே பிரிக்கணும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து கான்ஸ்டிடென்சி வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பவுண்ட்ரியை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக வந்து ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிக்காங்களோ, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிட்டு அங்கே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய கோஆப்ரேஷன் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக, ஸோ இதுதான் வந்து நியூஸ். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன பார்க்கணும்னா, டீலிமிட்டேஷன் கமிஷன்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷனை வந்து ஆல்சோ நோன் அஸ் பவுண்ட்ரி கமிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு நமக்கு டீலிமிட்டேஷன்னா என்னன்னு தெரியணும். அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு பவுண்ட்ரிஸை வந்து க்ரியேட் பண்ணுறது ஃபார் க்ரியேட்டிங் டெரிட்டோரியல் கான்ஸ்டன்சிஸ். ஓகேயா? ஸோ இதை வந்து யார் பண்ணுவாங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் பண்ணுவாங்க, அண்டர் தி டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 2002. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்டு கீழே வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஸோ இதில் வந்து 3 members வந்து இருப்பாங்க. ஸோ இதனுடைய கம்போசிஷன் கேட்டாங்கன்னா 3 members. ஸோ ஒன்று வந்து சிஇசி, அதாவது சீஃப் எலக்டோரல் கமிஷனர். ஓகேங்களா? ஸோ அவங்க அண்டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. இவங்க வந்து எக்ஸ் ஆஃபிஷியல் மெம்பராக இருப்பாங்க. அண்டு இதனுடைய சேர்பர்சன் வந்து யாருன்னா சர்விங் ஆர் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து சேர்பர்சன். ஸோ ஏன் வந்து டீலிமிட்டேஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நார்மலாக இது வந்து 1 vote 1 value ப்ரின்சிபிள் வந்து ஃபாலோ பண்ணுது. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்து செக்மெண்ட்டை வந்து பிரித்து அதை வந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷனை வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் 3rd one வந்து பார்த்தோன்னா ஃபேர் டிவிஷன் ஆஃப் ஜியாகிரபிக்கல் ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்க்காக தான் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து போவோம். மான்சூன் டு பி வீக் டில் ஜூலை. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னா வந்து இந்த லாஸ்ட்டு வந்து ஒரு June 8 June 24 வரைக்குமே வந்து நல்ல ரெயின்ஃபால் வந்து கொடுத்துட்ருந்தது. ஸோ இப்போ இந்த வீக்கை வந்து பார்த்தோன்னா மான்சூனோடைய, ஸோ இந்த கிராஃபில் சொல்லிக்காங்க, அப்புறம் மான்சூனோடைய இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிருக்கு, பட் நெக்ஸ்ட் வீக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து மான்சூன் டு பி வீக் டில் ஜூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலைன்றது இன்னும் நெக்ஸ்ட் வீக் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இது யார் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா IMD. ஸோ IMD இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இந்தியன் மீட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நாம் பேசிக்கான ஃபண்டமெண்டல் நாம் ஆல்ரெடி வந்து ஜியாகிரஃபியில் வந்து படிச்சிருப்போம். ஸோ என்ன அப்படின்னா மான்சூன். ஸோ மான்சூன் வந்து எப்படி வரும் அப்படின்றது, ஸோ ஒரு ஓவரால் வந்து நான் சொல்கிறேன். மான்சூன் அப்படின்றது வந்து அராபிக் வேர்ட் மாயிசிம். ஸோ இது வந்து அராபிக் வேர்ட் மாயிசம் அப்படின்ற இடத்துல, ஸோ வேர்ல்டுலேருந்து டிரைவ் ஆகிருந்துச்சு. ஸோ ஆல் அண்ட் அதர் வந்து பார்த்தோன்னா மான்சீன் அப்படின்னா வந்து மலையாளம்லேருந்து டிரைவ் ஆனது. ஸோ இது ரெண்டுக்கும் மீனிங் வந்து பார்த்தோன்னா ஒன்று தான், சீசன். ஓகேங்களா? ஸோ இந்த மான்சூனை வந்து ஆல்சோ நோன் அஸ் சீஸ்னல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மான்சூன் வந்து எப்படி வருது அப்படின்னா, ஸோ இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இந்தியா வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மர் டைமில் வந்து பார்த்தோன்னா இங்கே ஓவராக வந்து ஹீட்டர், ஸோ சம்மர் டைமில் வந்து இங்கே ஓவர் ஹீட் வந்து இருக்கிறதுனால லேண்ட் வந்து ஈஸியாக வந்து ஹீட் ஆகி, ஸோ லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் வந்து இருக்கும். இங்கே மோஸ்ட்லி வந்து சீ தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வந்து ITCZ, அதாவது இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தோன்னா
நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது, ஸோ எங்கே வந்து லோ ப்ரெஷர் இருக்கோ ஸோ அங்கே தான் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹை எப்பயுமே ஒரு விண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர்லேருந்து தான் லோ ப்ரெஷருக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது சதர்ன் ஹெமிஸ்பியரில் எப்பயுமே வந்து, ஸோ இன்னொரு விஷயம் நோட் பண்ணோம், ஸோ இந்த இடத்துல வந்து கொரியாலி ஃபோர்ஸ் வந்து இருக்கும். கொரியாலி ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து எர்த் வந்து ரொட்டேட் ஆகும்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈக்குவேட்டர் சைடில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஹை ப்ரெஷர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மூவ் ஆகும் கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால சதர்ன் ஹெமிஸ்பியரில். ஸோ இதே நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து போகும்போது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இந்தியாக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ இந்த இந்தியாக்குள்ளே என்டர் ஆகும்போது, ஸோ எங்கே ஃபஸ்ட்டு அரைவல் ஆகுது அப்படின்னா கேரளாவில் அண்ட் மும்பை, ஓகேங்களா? மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டாக என்டர் ஆகுது. ஸோ அப்படி போகும்போது இந்த இடத்துல வெஸ்ட் பெங்கால் வந்து இருக்கும். ஸோ வெஸ்ட் பெங்கால் வந்து இருக்கும்போது, ஸோ இந்த இடத்துல வந்து கர்பி ஆங்லாங் பிளாட்டியோட ஹிட் ஆகி, ஸோ அங்கே வந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இன்னொரு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே அறவாளி ரேஞ்சஸில் வந்து ஹிட் ஆகி, ஸோ இங்கே ஹெவி ரெயின்ஃபால் வந்து க்ரியேட் ஆகும். பட் வந்து மழை வந்து வராத இடம் அப்படின்றது வந்து லெஸ் ரெயின்ஃபால் அப்படின்றது வந்து டெல்லி, பஞ்சாப், ஹரியானா அண்ட் ராஜஸ்தான், ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இந்த மான்சூன் மீன்ஸ் வந்து பேரலெல்லாம் வந்து இந்த அறவாளி ரேஞ்சஸ்க்கு வந்து பேரலெல்லாம் போகிறதுனால, ஸோ ஹிட் ஆகாமல் டைரெக்டாக அப்படியே உத்தரகாண்டுக்கு வந்து போயிடும், ஓகேங்களா? ஸோ சாரி, உத்தரகாண்ட் போகாது. ஸோ இங்கே வந்து வெறும் வந்து காற்று மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து மாய்ஸ்சர் வந்து இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல லெஸ் ரெயின்ஃபால் வந்து வருது. ஸோ இங்கே இந்த சைட்லேருந்து வரக்கூடிய ரெயின்ஃபால், அதாவது இந்த விண்டும் மான்சூன் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் அரேபியன் சாரி இங்கே தான் வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், ஸோ அரேபியன் பிரான்ச் இது ரெண்டுமே வந்து கங்காவில் வந்து மீட் பண்ணும். ஸோ அப்படி மீட் பண்ணும்போது அங்கே ஹெவி ரெயின்ஃபால் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் போயிட்டு திரும்பவும் ரீட்ரீட் ஆகி நார்த் ஈஸ்ட் மான்சூனாக வரும். ஸோ இதெல்லாமே பேசிக் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து மான்சூன் பற்றியான இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? ஸோ மான்சூன் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் மூலிமா வருது அப்படின்னு பார்த்தா, ஃபேக்டர்ஸில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து ஹை டெம்பரேச்சர்னால வரும். செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், ஓகேங்களா? ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அகைன் வந்து பேசிக்கில் படிச்சிருப்பீங்க. அண்டு சப் ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இன்னொன்று, அண்ட் ITCZ அதாவது இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸும் ஆல்ரெடி சொன்னல அது. அதுக்கப்புறம் பர்மனண்ட் ஹை ப்ரெஷர் செல் இன் சவுத் இந்தியன் ஓஷன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ். ஸோ இது இவ்வளோ வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நாம் பேசிக்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ அதனால தான் டைம் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து மூவ் ஆகும். பேண்டமிக் ஹைக் நார்கோட்டிக்ஸ் சேல் ஓவர் வெப். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த கோவிட் சுச்சுவேஷனில் அப்போது லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சு. இந்த லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்னால் நிறைய வந்து டிராஃபிக்கிங் வந்து நடக்குது, ஓகேங்களா? ஸோ அதாவது ட்ரக்ஸை வந்து நிறைய வந்து இல்லீகலாக வந்து விற்கிறாங்க த்ரூ தி இன்டர்நெட். ஸோ அதுதான் வந்து டார்க் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டார்க் நெட் மூலிமா வந்து நிறைய வந்து இல்லீகலாக வந்து ட்ரக் சேல் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து சொன்னது யாருன்னா கிரைம் வேர்ல்ட், அதாவது ட்ரக்ஸ் அண்டு கிரைம் வேர்ல்ட் ட்ரக்ஸ் ரிப்போர்ட். ஸோ அவங்க தான் வந்து சாரி யுனைடட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ், ஸோ இவங்களுடைய வேர்ல்டு ட்ரக் ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிப்போர்ட் அண்ட் இண்டைசஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் ரிலீஸ் பண்ணு, ஸோ ட்ரக் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நாம் யுனைடட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2011லேருந்து 2020க்குள்ளே வந்து 19 மேஜர் டார்க்நெட் மார்க்கெட்ஸ் வந்து அரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்தியா அண்ட் சைனாவில் தான் வந்து அதிகமாக வந்து இல்லீகலாக வந்து நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்டன் ட்ரையாங்கிள் வந்து தெரியும், ஸோ ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து இருக்குது, அண்டு கிரசன்ட் கோல்டன் கிரசன்ட் ஷேப்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து வெஸ்ட் ஏஷியா. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து இந்தியா அண்ட் சைனா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து
நிறைய வந்து ட்ரேடிங் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இல்லீகலாக வந்து ட்ரக் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அபவுட் வந்து 315 மில்லியன் வந்து டாலர் ஆனுவலி வந்து இந்த டார்க் வெப் மூலிமா வந்து இல்லீகலாக வந்து இல்லீகல் மார்க்கெட் வந்து நடந்துரு. ஸோ பிளாக் மார்க்கெட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நியூஸ். ஸோ டார்க்நெட் அப்படின்றது வந்து பிளாக் மார்க்கெட். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ரஷ்யா யூகே ஸ்பேர் ஓவர் பிளாக் சி இன்சிடெண்ட். ஸோ பிளாக் சி அப்படின்றது வந்து, ஸோ அந்த ஆர்டிக்கிளில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இது புரியும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். அதாவது 2014 வந்து ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இங்கே ஒரு ஏரியா இருக்குல்ல, ஸோ இந்த ஏரியா பேர் வந்து க்ரீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து யுக்ரைனோட ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்களுடைய ஃபோர்ஸ் மூலிமா வந்து க்ரீமியாவை அனெக்ஸ் பண்ணிடுறாங்க இன் 2014. ஓகேங்களா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து ஜி எயிட் அப்படின்றது G7 வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரஷ்யா வந்து அனெக்ஸ் பண்ணதுனால, ஸோ எதுக்காக வந்து இவங்க அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த பிளாக் சி அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா. ஸோ இது வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படின்னா, மெடிட்டேனியன் சி இருக்குங்களா, ஸோ இங்கே தான் அந்த மெடிட்டேனியன் சி இருக்குது. ஸோ இந்த மெடிட்டேனியன் சி வந்து இந்த வழியாக, அதாவது சி ஆஃப் மர்மரா, ஏஜென்சி அண்ட் மெடிட்டேனியன் சி ஈஸியாக வந்து வந்துடலாம். ஸோ இங்கே இப்படி வந்து வரணுன்னா ஜார்ஜியா, துருக்கி, ஸோ இவங்கக்கிட்டலாம் பெர்மிஷன் கேட்டு தான் வந்து வரணும். ஸோ இது வந்து பெரிய பெரிய லாஜிஸ்டிக்ஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே கொண்டு வரணும்னா கடல் வழியாக தான் வந்து கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வரணும்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிளாக் சி வரையே வருது. ஸோ இந்த டெரிட்டோரியல் வாட்டரை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து க்ரீமியாவை அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ரீசன். பட் என்ன அப்படின்னா, இந்த இதை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, ஸோ இவங்களுடைய அனெக்ஸேஷனை. ஸோ அதில் ஒன்று தான் வந்து யூகே. ஓகேங்களா? ஸோ யூகே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து, அதாவது ஒரு டைம் வந்து யூகே வந்து அவங்களுடைய பேசஞ்சர் வந்து இந்த வழியை வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசஞ்சர் இப்படி வர்றதுனால, இது யூஎன் கிளாஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்னோசண்ட்டாக ஒரு பேசேஜ் வந்துச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து லீகலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யூஎன் கிளாஸே வந்து இப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய செக்யூரிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூகே வந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குங்களே, ஸோ க்ரீமியாவோட ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து அவங்களோட நேவல் ஷிப் வந்துருக்கு. ஸோ எதுக்கு, ரஷ்யா வந்து அப்போஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து யூகே சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நியூஸில் இருக்குது. ஸோ யூகே சார்பாக வந்து, அதாவது ரஷ்யா வந்து பாம் பிளாஸ்ட் வந்து நடத்துகிறாங்க, ஸோ அதனால் அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் இங்கே ஃபோர்ஸ் வந்து இறக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யூகே வந்து அவங்க சைடில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லைஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க யூகே அப்படின்னு சொல்லி தவறுதலான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து யூகேவை வந்து அக்யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நியூஸ். ஸோ நம்ம வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்தோன்னா மேப் பேஸ்டு க்வெஸ்சன் வந்து இருக்கும். ஸோ பிளாக் சி அப்படின்றது வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்லாம் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ 2 to 3 times வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிளாக் சி அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு, ஸோ இதில் வந்து பிளாக் சி வந்து நாம் சரௌண்டிங் கண்ட்ரிஸ் வந்து கேட்கலாம். ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னா, யுக்ரைன், ரஷ்யா, ஜார்ஜியா, துருக்கி, பல்கேரியா, ரொமானியா. ஸோ இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து இங்கே ஸோ இந்த கண்ட்ரிஸ் தான் வந்து இதை சரௌண்டிங் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஷார்ட் அண்ட் ஷூட்டாக வந்து ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட் ப்ரூ ஜிஆர்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஜிஆர்டி ப்ரூ. ஸோ எப்படின்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அனதர் வந்து நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இங்கே சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சீஸ், ஓகேங்களா? ஸோ பிளாக் சீ, சீ ஆஃப் அசவ் அண்ட் சீ ஆஃப் மர்மரா, ஏஜியன் சீ, மெடிட்டேரியன் சீ. ஸோ ஈஸியாக கேட்கலாம், சவுத் டு நார்த் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம், இல்லை நார்த் டு சவுத். ஸோ எப்படி கேட்டாலையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து எஸ்என்பி கட்ஸ் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் இயர் 2022 க்ரோத் ஃபோர்காஸ்ட் டு 99.5%, ஓகேங்களா? ஸோ இயர்லியராக 11% வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது வந்து 9.5% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு வந்து எஸ்என்பி அப்படின்றவங்க வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க வந்து ஒரு குளோபல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு கம்பெனியோடைய க்ரோத் எப்படி இருக்குது, ஸோ சாரி ஒவ்வொரு கண்ட்ரியோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ குளோபல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸில் வந்து எஸ்என்பி ஒன்று. ஸோ மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஸோ யார் யார் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு எஸ்என்பி. ஸோ எஸ்என்பிக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் போர், ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து மூடிஸ் இன்வெஸ்டர், ஓகேங்களா? மூடிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபிட்ச் ரேட்டிங்ஸ். ஸோ இவங்க தான் வந்து இந்த 3 பேரும் வந்து இந்த மோர் தென் 95%, ஓகேங்களா? ஸோ 95% குளோபல் கிரெடிட் ரேட்டிங்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறவங்க இவங்க தான், ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இந்தியாவோட க்ரோத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்றது வந்து அகெயின் கோவிட் ரீசன், ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து மொத்தம் 6 ஏஜென்சிஸ் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அது யார் யார் அப்படின்றத எனக்கு சொல்லணும், சர்ச் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா ஸ்டேஜிங் ஏ கம் பேக் ரீ எனர்ஜிசைசிங் இந்தியாஸ் ஆஃப்ரிக்கா பாலிசி. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் டாப்பிக்கில் வந்து வரும். ஸோ இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் வந்து இருக்கக்கூடிய ரிலேஷனை பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து கோவிட் டைமில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும், ஸோ இதெல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும், ஸோ இதுதான் வந்து இந்தியா. ஸோ இந்தியா வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஆப்பிரிக்கா. ஸோ இங்கே வந்து அரேபியன் கண்ட்ரிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு சி ரூட் வந்து நடக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்பிரிக்காவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தோன்னா ஆப்பிரிக்கா அப்படின்றது வந்து ஃபாரின் பாலிசியில் நம்ம ஒரு ப்ரியாரிட்டி கண்ட்ரியாக வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்றத நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஃபார்மல் லுக்கிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து டிசைன் பண்ணியிருக்கார், ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா, நம் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை வந்து டீப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஓகேங்களா? ஸோ இந்த கோவிட் இரால் வந்து டெல்லி வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருக்காங்க டு அசிஸ்ட் தி ஆஃப்ரிக்கா த்ரூ ப்ராம்ப்ட் டிஸ்பர்ச் ஆஃப் மெடிசின் அண்ட் வேக்சின், ஓகேங்களா? ஸோ மெடிசினையும் வேக்சினும் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நியூ பாலிசியை வந்து இன்னும் நாம் க்ரிட்டிக்கலாக வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆத்தரோடைய சஜஷன், ஓகேங்களா? ஸோ சில டேட்டாஸ் வந்து பார்ப்போம். இந்தியாவும் ஆஃப்ரிக்கா வந்து ட்ரேட் வந்து இந்த கோவிட் டைமில் டிக்ளைன் ஆகிருக்கு. எஸ்பெஷலி வந்து எக்ஸ்போர்ட் வந்து 4.4% வந்து நமக்கு ரிடியூஸ் ஆகிருக்கு. அண்டு இது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 25% வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்தியாவுடைய அதாவது இந்த எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்போடைய லேட்டஸ்டஸ்ட் ட்ரெண்டை வந்து பார்ப்போம். ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்து இந்தியா சைட்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ டீப்லி வந்து இந்த டைம் அதாவது கொரோனா டைம்லேருந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரிமைன் வந்து இல்லைக்யூப்டாக வந்துருக்கு ஆஃப்ரிக்கா, ஓகேங்களா? ஸோ இது வந்து WHO வந்து ஆஃப்ரிக்காவுடைய சுச்சுவேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது 41 கண்ட்ரீஸில் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து சஃபர் ஆகியிருக்காங்க.
ஸோ லெஸ் தென் 2000 ஒர்க்கிங் வென்டிலேட்டர்ஸ் தான் வந்து இருக்காமா. ஸோ லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் வந்து இது எல்லா கண்ட்ரீஸுமே அஃபோர்ட் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப்ரிக்கா வந்து இன்னும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்றத வந்து WHO ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அனதர் ஸ்டடி வந்து கேட்வே ஹவுஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு ஸ்டடி சொல்லியிருக்காங்க, என்கேஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் பவர்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. ஸோ எக்ஸ்டர்னல் பவர்ஸ் அப்படின்றது யார் யார் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா US, யூரோப், ஏஷியா, ஓகேங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க ஆஃப்ரிக்காவில் பார்த்தோன்னா, பொலிட்டிக்கல் அண்டு சோஷியல் சேலஞ்சஸ் வந்து ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வந்து ஆஃப்ரிக்காக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பவர்ஸ் வந்து உள்ளே வரத்துக்கான மெயின் ரீசனே வந்து அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து அக்சஸ் பண்ணணும். ஸோ ரிசோர்ஸ் மீன்ஸ் ஓஷானிக் ரிசோர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பெனிஃபிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எக்ஸ்டர்னல் பவர்ஸ் வந்து உள்ளே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா சைனாவுடைய அங்கே வந்து எங்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து கொரோனா வேக்சின்ஸ் கூட அவங்க வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது இந்த ஆத்தருடைய கன்சர்ன், ஓகேங்களா. ஸோ இந்தியா சைட்லேருந்து ஆப்ரிக்காவுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். ஸோ பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து நாம் ஆஃப்ரிக்காவுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டெரரிசம், டெரரிசம்மை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து நிறைய வந்து நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு ஆஃப்ரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது அவங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டியை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக எயிட் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதே மாதிரி UN செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஆஃப்ரிக்கா வந்து ஒரு மெம்பராக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ வந்து இந்தியா வந்து ஆஃப்ரிக்காவுக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டைம் டு ரீஸ்டோர் தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து அவருடைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வந்து சீஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ அதாவது இன்னொரு சஜஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ 2015 வந்து தேர்ட் இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சம்மிட் வந்து நடந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஃபோர்த் சம்மிட் வந்து நடந்திருக்கும், பட் கொரோனா சுச்சுவேஷனால் வந்து நடக்கலை. ஸோ இது வந்து சீக்கிரமாக வந்து வைக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. அண்டு நிறைய வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் வந்து நாம் கொண்டு போகணும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணணும் இன் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹெல்த், ஸ்பேஸ் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து நாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கா. ஸோ இப்படிலாம் பண்ணால் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இன்னும் டீப்பன் ஆகும். ஸோ ஆஃப்ரிக்காவுடைய ஹெல்ப் நம்ம கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா, ஸோ அங்கே வந்து ரெட் சி அண்ட் மெடிட்டரேனியன் சி, ஸோ இந்த சைடில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நேவிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும், ஓகேங்களா, இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால தான் வந்து இதை பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து ப்ரொடெக்டிங் ப்ரிசனர்ஸ் ரைட்ஸ். ஸோ இது வந்து மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஃபார் குரூப் ஒன்னாக இருக்கட்டும், சொசைட்டியில் வந்து கேட்பாங்க. ஸோ அண்ட் பாலிட்டி வைஸ்லேயும் கேட்பாங்க. ஸோ இது வந்து பாலிட்டியில் வந்து யூபிஎஸ்சியில் வந்து பாலிட்டியில் கவர்னன்ஸ், ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான டாப்பிக்கில் கேட்கலாம். ஸோ ஓவர் க்ரௌடிங் இன் ப்ரிசன், ஸோ அதை தான் வந்து இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவிட் டைமில் வந்து நிறைய கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அண்ட் டெத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் ஹெல்த் கேர் சிஸ்டமும் கவர்மெண்ட்டும் வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், ப்ரிசனர்ஸ் வந்து இந்த டைமில் மறந்துட்டாங்க. ஸோ கைதிகளை பற்றி மறந்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஃபெயிலியர் ஆஃப் அத்தாரிட்டி டு ரிடியூஸ் சிவியர் ஓவர் க்ரௌடிங் இன் ப்ரிசன். ஸோ கரெக்டாக வந்து இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் இங்கே ஓவர் க்ரௌடிங் ஆகாமல் தடுத்துருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஃபெயிலியர் ஆனதுனால ஓவர் க்ரௌடிங் ஆகிட்டுருக்கு ப்ரிசனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து
நிறைய பிரிசனர்ஸ் வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய ஹை ரிஸ்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சில டேட்டாஸ் வந்து பார்ப்போம். தீகார் செயல் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தீகார் செயலில் வந்து பார்த்தோன்னா அதனுடைய எவ்வளோ அதாவது மொத்த கெப்பாசிட்டியே வந்து 7425, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து கெப்பாசிட்டி. பட் அங்கே இருக்கிறவங்க வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 12715, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ மெம்பர்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 4000 நியர்லி வந்து எக்ஸ்ட்ரா 4000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ இவ்வளோ ஓவர் க்ரௌடிங் இருக்கிறதுனால ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரசன்ஸ் வந்து புவர் ஸ்டேட்டில் வந்து இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இன்ஃபெக்ட் ஆகி இறந்தும் போயிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 21 கீழே ரைட் டு லைஃப் அப்படின்றது வந்து அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸும் வந்து வயலேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஓவர் க்ரௌடிங் வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். ஓவர் க்ரௌடிங் வந்து இருக்கிறதுனால லைஃப்ஸோடைய ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இக்னோரன்ஸ் ஆஃப் புவர் கண்டிஷன் ஆஃப் ப்ரெசன்ட், ஓகேங்களா? ஸோ ஆடிங் வந்து இதனால் வந்து ஸோ இந்த டைமில் வந்து கோவிட் சுச்சுவேஷனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வர்றதுனால ஸோ ஃபேமிலிஸ் வந்து அவங்களுடைய லவ்டு ஒன்ஸை வந்து ஜெயிலில் போய் பார்க்க முடியல. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து அன்அவேராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய சஜஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா, வீடியோ கான்ஃபரன்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாம் வந்து பிரிசனையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து பேச வைக்கலாம் அப்படின்றது வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லேக் ஆஃப் ஃபிசிக்கல் மீட்டிங்கை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பட் வந்து இது ரியலாக நடந்திருக்கானா, நடக்கலை, ஓகேங்களா? ஸோ இது வந்து கொண்டு வரல. ஸோ இன்னொரு சஜஷனும் வந்து கொடுத்தாங்க என்னென்னா, இப்போது இன்மே அதாவது அங்கே ரிலீஸ் நிறைய வந்து ஒரு நான் சீரியஸாக இருக்கக்கூடிய சார்ஜஸ் இருக்குங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து பெருசாக கேஸ் இல்லை, ஓகேங்களா? ஸோ நான் சீரியஸ் கேஸஸ் இருக்கக்கூடிய ப்ரிசனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ வந்து ஓவர் க்ரௌடிங் வந்து நாம் ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சஜஷனும் அது மாதிரி அதாவது அங்கே இருக்கக்கூடிய ப்ரிசன் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஸோ இதெல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க, பட் வந்து எதுவுமே நடக்கலை. ஸோ செகண்ட் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ் வந்து ஹியூமானிட்டேரியன் பேசிஸ் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அதுவும் நடக்கலை. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் கன்வெனண்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு பிரிசனை வந்து சேஃபாக டைம்லி ரிலீஸ் வந்து பண்ணணும், ஸோ அவங்களோட ரைட்ஸ் வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், ஸோ அவங்க ரிலேட்டடான கேஸ் வந்து ஸ்பீடாக வந்து முடிச்சு வைக்கணும், ஸோ ஸ்பீடி ட்ரையல் வந்து என்ஷூர் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுடைய கைட்லைன்ஸ் இருக்கும், பட் இது எதுவுமே வந்து ரியலாக வந்து அடாப்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவருடைய கன்சர்ன் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள், அதாவது ஓவர் க்ரௌடிங் வந்து வரத்துக்கான ரீசன்ஸ் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ ஓவர் க்ரௌடிங் வந்து எப்படிலாம் வந்து அவாய்ட் பண்ணலாம், இன்னும் உங்களுடைய வியூஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நான் உங்கள்கிட்டருந்து இன்ட்ரெஸ்டான பதில்கள் வந்து வரும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் வந்து நியூஸ். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னும் வந்து ஃபர்தராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வேணுனாலையும் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜாயின் டு மை டெலகிராம் சேனல் ஃபார் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ். ஜாயின் டு மை இன்ஸ்டாகிராம் ப்ராக்டிவ் பேஜ் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளிக் பெல் பட்டன் ஃபார் டெய்லி அப்டேட்ஸ், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.